நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நம்ம ஊர்லேயும் சரி நம்ம நாட்டிலையும் சரி கேரி பேக்னால் என்னென்னே தெரியாது வெளியில எங்கிட்டாவது நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா மஞ்சப்பை எடுத்துட்டு எடுத்துகிட்டு கடைக்கு போவோம் அங்கே நமக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம் கொஞ்ச நாள்ல என்னாச்சு அப்படின்னா மஞ்சப்பையை எடுத்துகிட்டு கடைக்கு போகிறது ப்ரஸ்டீஜ் இஷ்யூவாக மாறிப்போச்சு அதனால நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிளாஸ்டிக் இந்த கேரி பேக்கை கடையிலேயே கொடுக்க ஆரம்பித்தாங்க அதையும் ஸ்டைலுன்னு கெத்துன்னு நினச்சி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அந்த பையெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் பொருளெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இந்த கேரி பையை தூக்கி போட்டோம் இப்படி நாம் பயன்படுத்திட்டு தூக்கி போட்ட அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் பூமியில் போய் மண்ணோட சேர்ந்து மக்காம இன்னைக்கு சுகாதார சீர்கேடு அப்படின்றது நடக்கிறதுக்கும் சுற்றுப்புற சூழலை கெடுக்கிறதுக்கும் முக்கியமான பங்கு இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பூமிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் கூட இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் அப்படின்றது பெரும் பெரும் கண்டமாக உருவாகியிருக்கு இலை அப்படின்னு நினச்சி இந்த பிளாஸ்டிக் பையை சாப்பிட்ட நிறைய கால்நடைகள் இறந்து போச்சு இதை கருத்தில் எடுத்துக்கிட்ட மத்திய மாநில அரசுகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தடவை மட்டும் பயன்படுத்திட்டு திரும்ப தூக்கி போடுற இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கு எல்லாம் தடை பண்ணாங்க இதை விக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசு மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு சொல்லி ஒரு புது திட்டத்தை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி மஞ்சப்பை பயன்படுத்துறத ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இத அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் முத கார்பரேஷன் கமிஷனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்கிறதுக்கு தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு மாநில நிர்வாகம் சொல்லுச்சு இப்படி தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தினதோட பயனா என்ன கிடைச்சது நமக்கு அப்படின்னா ஜவுளி கடை தொடங்கி சாதாரண பெட்டி கடை வரைக்கும் ஆக்கிரமிப்புல இருந்த பிளாஸ்டிக் கேரி பேக் அப்படின்றதோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு துணிப்பை அப்படின்றது மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க முன்னாடி காலத்து மாதிரியே கடைக்கு போகணுமா கடைக்கு போகணும்னா உடனே நம்ம கையில மஞ்சப்பை இருக்கணும் அப்படின்னு மக்களும் ஞாபகத்தோடு எடுத்துட்டு போனாங்க இப்படி போயிட்டு இருந்த நேரத்துல நல்லா இருந்த சாமி திரும்பவும் மலை ஏறினது மாதிரி இப்போ அதிகமா பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சுட்டே வந்துருச்சு குறிப்பா சொல்லணும்னா ஜவுளி கடை டீ கடை மளிகை கடை மார்க்கெட்டு பெட்டி கடை இப்படின்னு எங்க போனாலும் பிளாஸ்டிக் ஜிபேல தான் பொருட்கள் எல்லாம் கொடுத்து விடுறாங்க குறிப்பா சொல்லணும்னா டீ கடையில ஹோட்டல்ஸ்ல இந்த பிளாஸ்டிக் பைகளோட பயன்பாடு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போகுது சாப்பாட்டை கூட கட்டி கொடுக்கறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பை தான் பயன்படுத்துறாங்க இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் கேன்சர் மாதிரி பல மடங்கு தீமை விளைவிக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை நம்ம உடம்புக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு விழிப்புணர்வு செஞ்சாலும் மக்களும் சரி வியாபாரிகளும் சரி இதை மனசில் எடுத்துக்கிற மாதிரி தெரியல கேரி பேக்கை பயன்படுத்தவே கூடாதுப்பா அப்படின்னு அரசாங்கமும் மருத்துவத்துறையும் சுற்றுச்சூழல் துறையும் என்னதான் எச்சரிக்கை சொன்னாலும் அதோட பயன்பாடு அப்படின்றத அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை மண்ணுக்கும் சரி மக்களுக்கும் சரி சுற்றுச்சூழலுக்கும் சரி இந்த பிளாஸ்டிக் பைகளை தயாரிக்கிறவங்க மேலையும் விற்கிறவங்க மேலையும் கடுமையான நடவடிக்கை எடுத்து திரும்பியும் இந்த மஞ்சப்பை திட்டத்தை முழு மூச்சாக கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் சமூக ஆர்வலர்களோட ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்குங்க